ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையிலேருந்து கனெக்ட் பண்ணுற மேஜர் சிட்டிஸ் எல்லா நேஷ்னல் ஹைவேஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து 4-way கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து திருச்சி, மதுரை டு திருச்சி வந்து ஆல்ரெடி 4-way, மேலூர் டு திருப்பத்தூர் 4-way போட்டுட்ருக்காங்க, மதுரை டு ராம்நாடு ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டாங்க, மதுரை டு தூத்துக்குடி ஏற்கனவே போட்டு முடிச்சிட்டாங்க, மதுரை டு திருநெல்வேலி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, மதுரை டு தென்காசி 4-way கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, மதுரை டு திண்டுக்கல் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டாங்க, மதுரை டு நத்தம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மதுரை டு கொச்சி, அதாவது தேனி வழியாக வந்து இப்போ வந்து ரோடு போட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. மதுரை டு கொச்சி வந்து நால்வழிச்சாலையாக கன்வெர்ட் பண்ணுன்ட்டு 2015 வருஷத்துலேயே வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரோடு பார்த்திங்கன்னா, அதாவது பிகின் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. அதாவது அச்சம்பத்து, விராட்டிப்பத்து, நாமல் புதுக்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரோடு ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன குக்கிராமமாக இருக்கிறனால, ஸோ வந்து அந்த இடங்களில் வந்து பைபாஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டுட்ருக்க முடக்குச்சாலை பாலம் வந்து எண்டார ஹெச்எம்எஸ் காலனியில் ஸ்டார்ட் பண்ணி டிஎஸ்பி நகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மாடக்குளம் கம்மா, அப்படியே வந்து திருநெல்வேலி திண்டுக்கல் ஹைவே இருக்குல்ல, ஸோ அது வந்து கீழக்குடி வில்லேஜ் பிரிவு வரைக்கும் 3.6 kilometers பைபாஸ் ரோட் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி திண்டுக்கல் ஹைவேயை க்ராஸ் பண்ணுற இடத்துல வந்து 55 crore rupees செலவில் வந்துட்டு ஒரு பாலம் கட்டுறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹெச்எம்எஸ் காலனி, டிஎஸ்பி நகர், மாடக்குளம், ஸோ இந்த இடங்கள்லாம் வந்துட்டு நிலங்கள் வந்து கையகப்படுத்துறது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கையகப்படுத்துகிற நிலங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வேல்யூவோட டபுள் த ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 3.6 kilometers பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா வந்துட்டு 25 meters அகலத்தில் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த ரோடு அமைக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 239 crore rupees நிதியும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆயத்த வேலை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. 2023 ஜனவரி மாதம் வந்து அநேகமாக ரோடு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.